ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே ஹேண்ட் ஒர்க்ஸ். இன்றைக்கி பாருங்கள், இந்த வீடியோவில் பவுல் பேஸ்கட் ஒன்று என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் ரெடி பண்ணியிருக்கேன். ஏற்கனவே டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் பவுல் பேஸ்கட் டியூட்டோரியல்லாம் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேஸ்கட்டில் திங்ஸ் எல்லாம் அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரிட்டர்ன் கிஃப்டாக கொடுக்குறக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேஸ்கட் பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து அம்லா நாட்லேயும் மேலே வளர்த்தி கொண்டு வருது. ஆல்டர்னேட்டிவ் லைன் டிசைனில் பேசிக் நாட்டில் நான் ரெடி பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இந்த பேஸ்கட் ரெடி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா க்ரீன் அண்ட் ஒயிட் கலர் பிளெயின் ஒயர் எடுத்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வாய்ஸ் பார்த்திங்கன்னா ஒயிட்டில் 6 வாய்ஸும் க்ரீனில் 4 வாய்ஸும் 2.5 அடியில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வாய்ஸில் ஃபஸ்ட்டு வந்து 2 ஒயிட் கலர் ஒயர் எடுத்து ஈவனாக ஃபோல்டு பண்ணிவிட்டு ரன்னிங் ஒயர் வந்து ஃபஸ்ட்டு ஒயிட் கலர் ஒயர் எடுக்கிறோம். இப்போ நம்ம ஃபோல்டு பண்ண அளவுக்கே மெஷர் பண்ணி ஃபோல்டு பண்ணிவிட்டு 3 ஒயர் வச்சு போடக்கூடிய அம்லா நாட் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரெகுலராக போடுறவங்களுக்கு ஈஸி, நீங்கள் பிகினஸாக இருந்தால் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து போடுங்க. அதிகப்படியான வயசை வச்சு நம்ம போடும்போது நல்லா ப்ரெஸ் பண்ணி பிடிச்சி நாட் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாட் போட்டதுக்கப்புறம் வயசு வந்து ஈவனாக இருக்கான்னு மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த 3 ஒயர் வச்சு போடக்கூடிய அம்லா நாட் நமக்கு கிடச்சிருச்சு. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கலர் ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதுலேருந்து 2 வயசு எடுத்து நாட் போடணும். நல்லா பக்கமாக ப்ரெஸ் பண்ணி பிடிச்சி போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அம்லா நாட் வந்து சிங்கிள் கலராகவும் அடுத்தது பார்த்திங்கன்னா மிக்சடு கலராகவும் நம்ம அந்த மாதிரி அந்த வரிசையில் போட்டு முடிக்கணும். இப்போ அடுத்தது பாருங்கள், ஒயிட் கலர் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதே மாதிரியே கண்டினியூ பண்ணி இந்த வரிசையை போட்டு முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் போட்டு முடித்தாச்சு. 3 ஒயிட் கலர் நாட்ஸ் வந்து கிடச்சிருக்கு, 2 மிக்சடு கலர் நாட்டில் கிடச்சிருக்கு. ரன்னிங் ஒயரையும் வந்து ஃபஸ்ட்டு சைடில் விட்டுருந்தோம்ல, அந்த அளவுக்கு மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் வந்து மேலேயும் கீழே நம்ம போடணும். இப்போ இந்த கிராஸ் கிராஸாக வருது பாருங்கள் இந்த இடத்துல, அதில் தான் நம்ம நாட்ஸ் போடுறோம். சைடில் வந்து எந்த அளவுக்கு ஒயர் வந்து நம்ம விட்டுருந்தோமோ அந்த அளவுக்கு இப்போ இந்த க்ரீன் கலர் ஒயர் யூஸ் பண்ணணும். அந்த அளவுக்கு மெஷர் பண்ணி விட்டுட்டு ரன்னிங் ஒயரை விட்டுட்டு இந்த கிராஸாக போகுது பாருங்கள், இந்த 2 வயசு அதில் தான் நாட் போடணும். ஃபஸ்ட்டு வரிசை கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும், அடுத்தடுத்த வரிசைகள் நல்லா டைட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த வருஷம் வந்து நம்ம ஃபுல்லாகவே இந்த க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி நாட்ஸ் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா எல்லா டைப் ஆஃப் பேஸ்கட் டியூட்டோரியல்ஸும் நான் வந்து என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் கொடுத்துருக்கேன். கிஃப்ட் பேஸ்கட், ஸ்டோரேஜ் பேஸ்கட், ட்ரே டியூட்டோரியல், ஃப்ளவர் வேஸ், கீ செயின்னு
அது போக நியூ மாடல் பூஜா பேஸ்கெட்ஸு, லஞ்ச் பேஸ்கெட், டிஃபன் கேரியர் பேஸ்கெட், மார்க்கெட் பேஸ்கெட், ராட்டில் டாய், இந்த மாதிரி எல்லா வெரைட்டிலையும் நம்ம சேனலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தனித்தனியாக பிளேலிஸ்ட்டில் இருக்குது, உங்களுடைய ஃப்ரீ டைமில் அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அந்த மாடல் ஸ்பெஷல்னாலும் ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள். இந்த வருஷம் நாட்ஸ் போட்டு முடிச்சு ரன்னிங் வயரை மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்த வருஷம் வந்து நம்ம ஒயிட் கலர் ரன்னிங் வயர் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த கீழ்ப்பகுதியில் அப்படியே திருப்பி வச்சு நம்ம போடணும். இப்போ பாருங்கள், ஒரு சைடில் நம்ம போட்டு முடித்தாச்சு. இப்போதே அப்படியே திருப்பி வச்சு நம்ம இந்த இடத்துல க்ரீன் கலர் ரன்னிங் ஒயரில், அதுக்கடுத்தது ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர், அந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி போடும்போது பேஸ் வந்து முடிஞ்சுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக நமக்கு டிசைன் கிடச்சிருக்குன்னு. இதுக்கடுத்தது அப்படியே நம்ம வந்து க்ரீன் அண்ட் ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி பேசிக் நாட்டில் இந்த பேஸ்கட்டை ஆல்டர்னேட்டிவ் லைன் டிசைனில் நம்ம ஃபினிஷ் பண்ண வேண்டியதுதான். இப்போ நீங்கள் எந்த இடத்துலேருந்து வேணாலும் தொடங்கிக்கலாம். நம்ம வந்து இப்போ லாஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ரன்னிங் ஒயரில் முடிச்சிருக்கோம், அதனால் இப்போ நம்ம க்ரீன் கலர் எடுத்திருக்கோம். சுற்றி வர அப்படியே பேசிக் நாட்டில் அப்படியே கண்டினியூவாக போட்டு வர வேண்டியதுதான். இந்த ஆல்டர்னேட்டிவ் லைன் டிசைனில் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து கிஃப்ட் பேஸ்கட் கொடுத்துருக்கேன், ட்ரே டுட்டோரியல் கொடுத்துருக்கேன், லஞ்ச் பேஸ்கட் டுட்டோரியல் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், ராட்டில் டாய் டுட்டோரியல் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி அந்த வரிசையில் இந்த பேஸ்கட் நம்ம வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பாருங்கள், சுற்றி வர ஒரு வருஷம் நம்ம வந்து போட்டு முடித்தாச்சு. நம்ம இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஏணிப்படி நாட், லேடர் நாட் யூஸ் பண்ணுறோம். இந்த லேடர் நாட் போடும்போது ஃபினிஷிங் வந்து நமக்கு ஈவனாக கிடைக்குது, அதுக்காக நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம். இது ரெகுலராக எல்லா வீடியோஸ்லையும் நான் சொல்லி கொடுத்துட்டு வரேன் பேஸ்கட் வீடியோஸில். இந்த மாதிரி நம்ம லேடர் நாட் போட்டதுக்கப்புறம் நாட்டை வந்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ண வேண்டாம், அது அப்படியே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 இன்ச் வரைக்கும் விட்டுருந்தோம்ல அந்த க்ரீன் கலர் ஒயரு, அதை வந்து இந்த ஆப்போசிட் நாட்டில் ஒரு 3-4 நாட்ஸ் வரைக்கும் சுருக்கி விட்டிங்கன்னா பிரிஞ்சு வராமல் இருக்கும். இதே மாதிரி ஃபினிஷிங்கில் ரன்னிங் ஒயரை வந்து கட் பண்ணும்போதும் லேடர் நாட் போட்டு ஒரு 2 இன்ச் வரைக்கும் ஒயரை விட்டு உள்ளே பார்த்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம எந்த இடத்துல வந்து லேடர் நாட் போட்டு முடிச்சிருக்கோமோ அதுக்கு அடுத்த நாட்டில் நம்ம ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி சுற்றி வர அப்படியே கண்டினியூஸாக நாட்ஸ் போட்டு வரணும். இந்த ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணமோ சேம் அதே மாதிரியே தான் நல்லா டைட்டாக போட்டே வாங்க. இதுக்கு அடுத்த வருஷம் வந்து நம்ம க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணணும். இப்படியே சுற்றி வர போட்டு வந்ததுக்கப்புறம் லேடர் நாட் போட்டுக்கோங்க. அந்த ஒயிட் கலர் ரன்னிங் ஒயரையும் கட் பண்ண வேண்டாம், அடுத்தடுத்த வரிசையில் அப்படியே நம்ம மாறி மாறி நம்ம போட்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த
இந்த ஒயிட் கலர் ரன்னிங் வேறு அதையும் நம்ம விட்டிருந்தோம்ல ஃபஸ்ட்டு ஒரு 2 இன்ச் வரைக்கும் அதையும் இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம 3வது வரிசை மறுபடியும் க்ரீன் கலர் எடுத்துகிட்டு வரோம். மேலே கொண்டு வந்து அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியது தான். இதுக்கு அடுத்த வரிசை வந்து ஒயிட் கலர் நம்ம யூஸ் பண்ணணும். இதே மாதிரி மாறி மாறி நம்ம அப்படியே வளர்த்தி கொண்டு வரணும். இப்போ பாருங்கள் பேஸ்கட் வந்து அழகாக ரெடி ஆயிடுச்சு. பவுல் பேஸ்கட் பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். க்யூட்டாக திங்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதனுடைய ஹைட் பார்த்திங்கன்னா மொத்தமாக 7 வரிசைகள் போட்டு ஹைட் பண்ணி ஃபினிஷ் பண்ணியாச்சு. வாய்ஸ் எல்லாம் உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுருக்கேன். பேஸ் பாருங்கள் அம்லா நாட்டில் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நீங்களும் இந்த மாடல் பிடிச்சிருந்தா உங்களோட ஃபேவரட் கலர்ஸில் ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள். இது ரிட்டர்ன் கிஃப்டாக கொடுக்குறக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு கால் ரோல் இருந்தால் நம்ம இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ் வந்து அழகாக ரெடி பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.